வெல்கம் பேக் டு பிரியா பாலன் ப்ளாக். இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேனா, நோம்பு ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி ரெசிபி தான் உங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த டிஷ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான டிஷ், ஆனா ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணும் போதெல்லாம் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சிக்கு தேவையான ஓவரால் பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு டம்ளர் குறுநரிசி எடுத்து நான் வந்து ஹாஃப் அன் அவர் முன்னாடி ஊற போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து குறுநரிசி யூஸ் பண்ணால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும், இல்லைனா ஜீரக சம்பா ரைஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து குறுநரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல் ஜீரகம் கொஞ்சம் போல் சோம்பு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு எடுத்திருக்கிறேன். ஒரு 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, திருகுன தேங்காய், இதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரை ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட்டான குக்கரில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்திங்கன்னா இந்த டிஷ்க்கு ரொம்பவுமே ஒரு மணம் கொடுக்கும். ஸோ வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்து ஜீரகமும் சோம்பமும் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 பீஸ் இலை சேர்த்துருக்கேன். 2 பீஸ் பட்டை, 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ அது வந்து நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட வேண்டாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வந்து உரித்து வச்சுருந்தேன். சின்ன வெங்காயம் முழுசாக போட்டு வதக்குங்க, அப்போ தான் அந்த டிஷ்க்கு வந்து ரொம்பவுமே டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இதில் வந்து வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு நான் இன்றைக்கி சேர்த்துக்கல, ஏன்னா பசங்களுக்கு வந்து வெள்ளைப்பூடு அந்த இடையில இடையில கடிப்படம் போடு பிடிக்காது. ஸோ அதனால் நான் சேர்த்துக்கல. இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும்ட்டுலாம் கிடையாது, சும்மா ஒரு 2 வதக்கு வதக்குனாலே போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா ஒரு 4 பீஸ் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப குழஞ்சி வேகணும்னு இல்லை, ஓரளவுக்கு மசிஞ்சு வந்தாலே போதும். இப்போ தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் தான் வதக்கணும்லாம் கிடையாது, சும்மா 2 வதக்கு வதக்குனாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்து நான் வந்து 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். 1 வந்து 5.5 ரேஷியோவில் செய்கிறேங்க. ரொம்பவுமே நல்லா இருக்கும், ரொம்பவும் தண்ணி ஆகிடாது, ரொம்பவும் திக்னஸ் ஆகிடாது. ஸோ 1:5 கணக்கில் சேர்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் காரமும் இதிலே செக் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜ்லேயே. அப்போ தான் நம்ம அரிசி போடும்போது ஈக்குவல் ஆகும். உப்பு காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நான் வந்து 1/2 hour முன்னாடி ஊற வச்சுருந்த குறுநரிசியை நான் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து டிஷ்ஷை வந்து ஜீரக சம்பா ரைஸில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நான் அன்றைக்கி வந்து குறுநரிசியில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே நல்லா வந்திருந்துச்சு. இப்போ எல்லா பொருட்களையுமே நம்ம சேர்த்தாச்சு. அந்த அரிசி கூட வந்து அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, அந்த கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்ந்து வேகணும். அதுக்காக தான் நம்ம வந்து எல்லாமே கொஞ்ச நேரம் வதக்கினா போதும் அப்படின்னு சொன்னது. அந்த அரிசி கூட சேர்ந்து வேகும்போது அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா, அந்த கஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் முடிஞ்சது, ஃப்ளேம் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கஞ்சி நல்லாவே வந்துருந்துச்சு. சாதம் ரொம்பவும் திக்னஸ் இல்லாமல் ரொம்பவும் லிக்விடாக இல்லாமல் கரெக்ட் பதத்தில் வந்துருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். முதல்லயே நம்ம குக்கரில் போடும்போது சின்ன சின்ன பீசஸாக நம்ம சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணும்போதே சேர்த்துடணும், அப்படி சேர்க்குறதா இருந்தால். ஸோ நான் இன்றைக்கி வந்து சிக்கன் சேர்க்கலை, ஆனால் சிக்கன் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதினாவை மறுபடியும் சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு தேங்காய் பூ தேங்கி வச்சுருந்த தேங்காய் பூவையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கணும்.
ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப திக்னஸ் கொடுத்துரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுருன்னா ஒரு நிமிஷம் கொதித்தாலே போதுமானது. ரொம்பவுமே டேஸ்டான ஹெல்த்தியான நோம்பு கஞ்சி ரெசிபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லா வந்திருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. என்னோடய பசங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா வந்திருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ்அப்பில் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.